ஹாய், ஹலோ, வணக்கம். இன்னைக்கு நம்ம படத்தோட கதையில புலிமாடா அப்படிங்கிற மலையாள படத்தை தான் பார்க்க போறோம். ஸோ கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு லைக்கை கொடுத்துட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இப்பதான் புதுசா வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு பாருங்க. இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு ஆறு காமிக்கிறாங்க. அந்த ஆறு பக்கத்துல ஒரு சின்ன பையன் எதையோ நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு சோகமா உட்காந்துருக்கான். அதே நேரத்துல முன்னாடி ஒரு ஃபேமிலி ஒன்று போறாங்க. அம்மா அப்பா குடும்பம் இப்படின்னு அந்த வழியை நடந்து போறவங்களை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். இவங்களோட அம்மா மனநலம் பாதிக்கப்பட்டவங்க. ஸோ அம்மாவை இப்படி கட்டி போட்டு வீட்டுக்குள்ளே வச்சிருக்காங்க. அவங்களும் ஒரு கட்டத்துல இறந்து போகிறாங்க. சோ அதனால தான் அம்மாவை நினைச்சு அந்த காட்டு பகுதியில சுத்திட்டு இருக்காரு இந்த பையன். அதே நேரம் நைட் டைம்ல அங்க அம்மா வர மாதிரியும் தெரியுது இவருக்கு. அங்க ஒரு வித்தியாசமான சிலை இருக்கு. அந்த சிலைக்கு இவர் தான் பாதுகாப்பும் பண்ணிட்டு இருக்காரு. அதே நேரத்துல இவரோட கண்ணை செக் பண்றதுக்காக டாக்டர் கிட்ட போறாரு. அப்போ அந்த டாக்டர் கிட்ட நம்ம ஹீரோவும் சொல்றாரு, இது மாதிரி நடக்குது, எனக்கு எங்க அம்மா உருவமா தெரியுது, எங்க அம்மா ஒரு தேவதை, அவங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு. ஆனா இப்ப இவருக்கு அம்மாவும் இல்ல அப்பாவும் இல்ல, வயசோ 40 கிட்ட ஆயிடுச்சு, இன்னும் கல்யாணமும் ஆகல. சோ அதை நினைச்சு டாக்டர் ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஹீரோக்கு ஒரு இடத்துல பொண்ணு பார்த்திருக்காங்க. சோ அதுவும் ஓகே ஆகிற கண்டிஷன்ல தான் இருக்கு. இந்த தடவை நிச்சயமா கல்யாணம் நடந்துரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தோஷத்துல நம்ம ஹீரோ அங்கிருந்து கிளம்புறாரு. சோ ஹாப்பியா பைக்ல வராரு. பைக்ல வரும்போது இவரோட கற்பனையில கல்யாணம் முடிஞ்சு அவங்களோட பைக்ல இதே இடத்துல போயிட்டு இருக்கிற மாதிரி கற்பனையில வந்துகிட்டு இருக்காரு. இங்க கரெக்டா நேரா வீட்டுக்கு வராரு. இவரோட வீடு மலைப்பகுதியில ஒரு தனிமையில தான் இருக்கு. அதே நேரத்துக்கு வீட்டுக்கு வந்து கல்யாண வேலைகள்லாம் நல்லா நடந்துகிட்டு இருக்கு, அதுக்கான வேலைகளையும் பாத்துக்கிட்டு இருக்காரு. அதே நேரத்துல கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு நம்ம ஹீரோக்கு போன் பண்றாங்க. அந்த அம்மா ரொம்ப படிச்சிருக்காங்க, ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் நான் வேலைக்கு போவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அவங்களோட மாச வருமானம் பார்த்தா ஒரு 10,000 ரூபாய் தான் சம்பாதிக்கிறாங்க. ஆனா நம்ம ஹீரோ போலீஸ் அதிகாரியா இருக்கிறாரு. அதே நேரத்துல இவருக்குன்னு ஒரு 1.5 ஏக்கருக்கு மிளகு தோட்டமும் வச்சிருக்காரு. அதுல வர வருமானமே கிட்டத்தட்ட 25,000 மாசம் கணக்கு பண்ணா வருது. அதுக்கப்புறம் நீ எதுக்கு வேலைக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பஞ்சாயத்தும் போகுது. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் போக, பாத்ரூம் வீட்டுக்கு வெளியே இருக்குது, ஏன் வீட்டுக்குள்ளே பாத்ரூம் கட்டி வைக்கலாம் இல்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கிட்ட அந்த பொண்ணு கேக்குறாங்க. எங்க அப்பாக்கு பாத்ரூம் வெளியே இருந்தாதான் பிடிக்கும், வீட்டுக்குள்ளே இருந்தா பாத்ரூம் யாருன்னா போவாங்களா, அதெல்லாம் எங்களுக்கு செட் ஆகாது, எங்க அப்பாக்கு அது பிடிக்காது, அதனால நானும் அப்படியே பழகிட்டேன்னு சொல்லி நம்ம ஹீரோவும் சொல்றாங்க. இருந்தாலும் நம்ம ஹீரோயின் அப்படிலாம் முடியாது, பாத்ரூம் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. உனக்கு என்ன பாத்ரூம் தானே, நீ வந்ததுக்கு அப்புறம் கட்டிக்கிட்டா போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்க போனை கட் பண்றாங்க. இந்த விடிஞ்சா கல்யாணம், அதுக்கான லைட் செட்டிங்ஸ் வேலையெல்லாம் நல்லா நடந்துகிட்டு இருக்கு. அதே நேரத்தில் சொந்தக்காரங்க ஊர்ல இருந்து வந்துகிட்டு இருக்காங்க. சோ எல்லாரையும் வர வைக்கிறாங்க. சித்தப்பா பெரியப்பா அப்படிங்கிற மாதிரி இவங்களோட ஃபேமிலி எல்லாருமே வராங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இப்ப கல்யாண வேலைகள்லாம் நடக்குது. எத்தனையோ தடவை நம்ம ஹீரோக்கு கல்யாணம் கை குடி வராம போயிருக்கு, இன்னும் இருக்கு. ஆனா இந்த தடவை கல்யாணம் நடக்க போகுதுங்கிற சந்தோஷம் அவர் முகத்தை பார்த்தாலே தெரியுது. அதனால சொந்தக்காரங்களும் இவரோட முகத்துல இருக்கிற சந்தோஷத்தை பார்த்து அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதுல குறிப்பா ஒரு வயசான பாட்டி, இவங்க நம்ம ஹீரோவோட அம்மாவோட தங்கச்சி. சோ அப்படி இருக்கும்போது இறந்து போன தான் அக்காவை நினைச்சு உன் பிள்ளைக்கு கல்யாணம் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் நம்ம ஹீரோவை அதையும் பார்த்துட்டு அம்மா இல்லை அப்படிங்கிற ஒரு வருத்தத்தோட ஃபீல் பண்ணி பாத்துக்கிட்டு இருக்கு. கட் பண்ணா நைட் டைம்ல, நாளைக்கு கல்யாணம் அப்படின்னாக்கா இன்னைக்கு இனிப்பு கொடுக்கறது வழக்கம், சோ அதனால எல்லாரும் முன்னிலையிலும் இனிப்பு கொடுத்துடலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டு சக்கரை எல்லாம் நம்ம ஹீரோக்கு கொடுக்குறாங்க. சோ அங்க விருந்து நடக்குது, எல்லாரும் நல்லா சாப்பிடுறாங்க. அதே பக்கத்துல இன்னொருத்தங்க, இந்த கல்யாண பார்ட்டினாலே சரக்கு பஞ்சம் இருக்காது, அது இந்த ஆளுங்க என்ன பண்றாங்க, சரக்கையவே காய்ச்ச ஆரம்பிக்கிறாங்க. அது இல்லாம சில கிசா பீடிகளை நம்ம ஹீரோக்கு கொடுக்குறாங்க, நாட்டு சரக்கையும் ஊத்து கொடுக்குறாங்க. போதையும் ரொம்ப தலைக்கு ஏறுது. இருந்தாலும் விடிஞ்சா கல்யாணம், நீ பிளாட் ஆயிடுவ, ஒரு அளவா குடிய அப்படிங்கிற மாதிரி சித்தப்பங்கார பெரியப்பங்காரனுக்கும் ஒவ்வொருத்தரும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிட்டு நம்ம ஹீரோக்கு கொஞ்சம் ஏத்தி விடுறாங்க. அதே நேரத்துல ஒரு கட்டு பீடிய நம்ம ஹீரோ கையில கொடுக்குறாங்க. இது கல்யாணத்துக்கு அப்புறம் எப்பயாவது நீ யூஸ் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிதான் நம்ம ஹீரோ கையில கொடுக்குறாங்க. இருந்தாலும் இதெல்லாம் நீயே கூட வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ வீட்டுல எடுத்துட்டு போயிட்டு வைக்கிறார். கட் பண்ணா நைட் டைம் இல்லையா, அந்த ஊரு காட்டு பகுதின்றதுக்காக இப்ப ஊருக்குள்ள புதுசா புலி ஒண்ணு இறங்கிடுச்சு. இதனால மக்கள் யாரும் வெளியே வரக்கூடாது, ஜாக்கிரதையா இருங்க, வீட்டோட கதவெல்லாம் அடைச்சு வச்சுக்கோங்க அப்படின்னு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் எச்சரிக்கை விடுவித்துட்டு போயிட்டு இருக்காங்க. இந்த ஆண்டை வீட்டுல வேலை பார்க்க வந்தவங்க சொந்தக்காரங்க எல்லாருமே வீட்டுக்குள்ள தூங்கிட்டு இருக்காங்க. வீட்டுக்கெல்லாம் புது பெயிண்ட் அடிச்சு புது வீடா கணக்கா அப்படியே மாத்தி வச்சிருக்காங்க. இருந்தாலும் நம்ம ஹீரோக்கு சரியா தூக்க வரல. அந்த பக்கமா போயிட்டு இந்த வீட்டுக்கு போட்ட சீரியல் கலர் கலர் லைட் எல்லாம் பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்காரு. அதே நேரத்துல தான் ஹீரோ கூட இருக்கிற ஒரு ஃப்ரெண்டு காரு வராரு, அவரும் போலீஸ் ஆபீசர் தான். சோ நம்ம ஹீரோ கிட்ட நல விசாரிக்கிறதா வராரு. இப்ப ஊருக்குள்ள புலி வந்த விஷயத்த நம்ம ஹீரோ கிட்ட சொல்றாங்க. அதனால நாளைக்கு கல்யாணத்துக்கு வர முடியுமான்னு தெரியாது, என் பொண்டாட்டி அனுப்பலான்னு பார்த்தா குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, ஒண்ணு பண்ணு, நீ நாளைக்கு கல்யாணத்தை பண்ணு, அடுத்த வாரம் நான் ஃபேமிலியோட வந்து உன நான் பாக்குறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கிட்ட அந்த போலீஸ்காரர் சொல்றாரு. போகும்போது கல்யாண கிஃப்டா சேஃப்டியா கொடுத்துருப்பாரு கையில, எதுக்கும் உனக்கு தேவைப்படும் அப்படிங்கிற மாதிரி. அதையும் நம்ம ஹீரோ தான் வாங்கிட்டு வர சொல்லியிருப்பாரு அவர்கிட்ட. எதுக்காக இதெல்லாம் வாங்கிட்டு வர சொல்றோம் சொல்லும் போது திடீர்னு அந்த பொண்ணு கேட்டுச்சுன்னா நான் என்ன செய்யறது, அதனால ஒரு பாதுகாப்புக்கு இருக்கட்டுமே அப்படிங்கிற மாதிரி அவர்கிட்ட இருந்து வாங்கிட்டு அவரையும் வழி அனுப்பிச்சு விடுறாரு. அடுத்த நாள் காலையில விடிஞ்சாச்சு, நம்ம ஹீரோக்கு கோட்டு ஷூட் எல்லாம் மாட்டி விட்டுட்டு சும்மா ஹீரோ கணக்கா ரெடி ஆகி கல்யாண வேலைக்கு கூட்டிட்டு போறாங்க. சோ சர்ச்சுக்கு தான் இப்ப கிளம்பி கார்ல போய்கிட்டு இருக்காங்க. ஒரு வழியா சர்ச்சுக்கு போயாச்சு. போய் இறங்கணும்னு நம்ம ஹீரோவை எல்லாரும் வளைச்சு வளைச்சு போட்டோ எடுக்கிறாங்க. இந்த ட்ரெஸ்ல நீ எப்படி இருக்க தெரியுமா, ஹீரோ கணக்கா இருக்கடா தம்பி அப்படின்னு சித்தப்பங்கார பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல கல்யாணத்துல எல்லாருமே ஒருத்தவங்க கிசு குசுன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க.
என்ன பிரச்சனைன்னு பார்த்தா, நம்ம ஹீரோக்கு கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு இருந்தா அந்த பொண்ணு இப்ப காணாம போயிடுச்சான். சித்தப்பக்காரங்களை விசாரிச்சதுல அந்த பொண்ணு இன்னொருத்தன் கூட லவ் பண்ணிச்சான், அந்த பையனோட ஓடி போயிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோக்கு ஒரே கடுப்பாயி போச்சு, என்னது ஓடி போயிட்டாலா ஓடி போயிட்டாலான்னு சொல்லி திரும்ப திரும்ப அதுவே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி கூட சர்ச்சில் வச்சு கேட்டமே எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறது விருப்பம் தானே அந்த பொண்ணு சொல்லிச்சு, இப்போ ஓடி போயிட்டாலும் சொல்லி இனிமே நான் இங்கே எதுக்கு இருக்கணும்னு சொல்லிட்டு அவரோட புல்லட் வண்டியை எடுத்துக்கிட்டு வேகமாக இருக்கிறவங்கெல்லாம் இடிச்சு தள்ளிட்டு வண்டியை ஓட்டிக்கிட்டு வர மனுஷனுக்கு செம்ம வெறி. இதனால் வரைக்கும் எத்தனை தடவை கல்யாணம் அரேஞ்ச் பண்ணும்போது தான் நின்று போயிருக்கு, இந்த தடவை கல்யாணம் மேடை வரைக்கும் வந்து நின்று போச்சு. இவருக்கு ரொம்ப அசிங்கம் தாங்காம போயிடுச்சு. வீட்டுக்கு வந்தவொடனே தொங்கிட்டு இருக்கிற பல்பு சேர ஈரு எல்லாத்தையும் உடைக்க ஆரம்பிச்சிட்டாரு. வீட்டுக்குள்ள போனாக்கா ஃபர்ஸ்ட் நைட்டு கணக்கா ரூம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கானுங்க. அதையே பார்த்து நம்ம ஹீரோக்கு மனசு ஒண்ணு கேட்காம கோபத்துல உட்காந்துருக்காங்க. அதே நேரத்தில் சொந்தக்காரங்க எல்லாரும் நம்ம ஹீரோவை தேடி இந்த பக்கம் வீட்டுக்கு வந்தாச்சு. இருந்தாலும் கதவை சாத்திட்டாரு நம்ம ஹீரோ. கட் பண்ண இந்த பக்கத்துல ஊருக்குள்ள ஒரு பொண்ணு ஒண்ணு காணாம போயிடுச்சு. அது ஓடி போயிடுச்சா இல்ல புலிதான் அடிச்சிருச்சா அப்படிங்கிற மாதிரி புரியாம பேசிக்கிட்டு இருக்காங்க. அதையும் நம்ம போலீஸ்காரர் தான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கட் பண்ண இந்த பக்கம் நம்ம ஹீரோ வீட்டுல தான் காமிக்கிறாங்க. அந்த பாட்டியை அழுதுகிட்டு இருக்காங்க, இப்படி கல்யாணமே நின்று போச்சே அந்த பொண்ணு இப்படி பண்ணிட்டு போயிட்டாலே அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் புலம்பிக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் சித்தப்பக்காரனுங்க பெரியப்பங்காரனுங்க நம்ம ஹீரோவோட கதவை தட்டக்கிட்டே இருக்கிறாங்க. எதுவா இருந்தாலும் வெளியவா, அவ போயிட்டா என்ன, அவளை மாதிரி 100 பொண்ணு உனக்கு நான் பார்த்து வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. டப்புன்னு கதவு திறந்து எனக்கு இப்ப ஒரு பொண்ணு வேணும், உன்னால முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்கறேன், ஃபர்ஸ்ட் போங்க இங்கிருந்து அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோவை திரும்பவும் கதவை சாத்திக்கிறேன். இந்த அண்ணன் நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு, போலீஸா இருந்தார் இல்லையா, அவருக்கு விஷயம் தெரிஞ்சு போச்சு, இந்த மாதிரி கல்யாணம் நின்று போனது. சோ அதை நினைச்சு அவரும் வருத்தப்படுறாரு. பாவம் இவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கலாம்னு பார்த்தா அதுக்குள்ள முடியாம போகுது. ஊருக்காரனுங்க இப்ப வேற பொருளையே பேச ஆரம்பிச்சிருவானுங்க, அவன் எப்படிதான் அதை தாங்க போறான்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி அவரு பேசிக்கிட்டு இருக்காரு. கட் பண்ணா இந்த அண்ணன் கல்யாணத்துக்கு வந்த சொந்தக்காரங்க எல்லாரும் இப்ப கிளம்பி வீட்டுக்கு போயிட்டாங்க. இந்த அண்ணன் நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டுங்க இந்த லைட் எல்லாம் கட்டினானுங்க இல்லையா, அவனுக்கு மட்டும்தான் இப்ப வீட்டுக்குள்ள இருக்கிறாங்க. நம்ம ஹீரோ கதவை சாத்தனபடியே இருக்குது. இவனுங்க வெளியே நின்று சரக்கடிச்சிட்டு இருக்காங்க. இவனுக்கு இப்படி ஆயிடுச்சு, என்ன பண்றது தெரியல, ஊர்லாம் ராசி இல்லாதவன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு போய்கிட்டு இருக்கு. சரி பையன் ரூமுக்குள்ளேயே இருக்கான்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் போயிட்டு கதவை தட்டுறாங்க. நம்ம ஹீரோவும் வெளியே வராரு. வெளியே வந்தோடனே ஏதாவது வாடா சாப்பிடுவோம், நீ இப்படியே இருக்காத வா சரக்காது போடுவோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவை கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இருந்தாலும் நம்ம ஹீரோ வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவனையும் போங்கடா சொல்லி அனுப்பிச்சு வைக்கிறாரு. சரின்னு நம்ம ஹீரோ உள்ள இருக்கிற அப்போ நம்ம சித்தப்பாக்காரங்க கொடுத்த பீடி எல்லாம் அங்கதான் இருக்கு டிராவல். சோ அதெல்லாம் எடுத்து அடிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. அங்க இருக்கிற நாட்டு சரக்கை எடுத்து குடிச்சுக்கிட்டே இருக்கிறாரு மனுஷன். ஏதோ மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு, கோபமும் ஒரு பக்கம் வந்துகிட்டு இருக்கு. சரின்னு தன்னோட வண்டி எடுத்துட்டு அந்த பக்கம் வேகமா போய்கிட்டு இருக்கிறாரு. அதே நேரத்தில் தான் ஃப்ரெண்டுக்கார போலீஸ்கார் இருந்தார் இல்லையா, நம்ம ஹீரோக்கு நிறைய தடவை போன் அடிப்பாரு, போனை எடுக்க மாட்டார். இப்ப வண்டி எடுத்துட்டு நேரம் ஒரு பொண்ணு பாக்குறதா போறாங்க. அந்த பொண்ணு இன்னைக்கு நைட்டு நீ ஃப்ரீயா இருந்தா என் கூட வா, உன்னை கேட்கற பணத்தை நான் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் அந்த பொண்ணு கிட்ட கேட்கறாங்க. இருந்தாலும் அந்த பொண்ணு எனக்கு இன்னைக்கு தூரம், மாசத்துல 3 நாள், என்னால வர முடியாது சார், ஒரு 2 நாள் கழிச்சு வாங்க, எதுவா இருந்தாலும் அப்புறம் பார்த்து செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நம்ம ஹீரோ கையில நம்ம போலீஸ்கார் கொடுத்த சேஃப்டி இருக்கு இல்லையா, அதை காமிக்கிறாங்க. இதை யூஸ் பண்ணிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி, என்ன சார் சின்ன பிள்ளைத்தனமா பேசிக்கிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் முடியாது அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு கதவை சாத்திட்டு போகுது. நம்ம ஹீரோக்கு இன்னும் கொஞ்சம் வெறி அதிகமாகுது. சரின்னு வண்டி எடுத்துட்டு அந்த பக்கம் வேகமா வராரு. ஜஸ்ட் மிஸ்ல ஃபாதர் அந்த பக்கம் வராரு. சோ அவரோட ஜீப்ல இடிக்கிற மாதிரி போயிட்டு நம்ம ஹீரோ அப்படியே நிக்கிறாரு. ஃபாதர்னு கூட பார்க்காம அவரை கண்ட மணிக்கு திட்ட ஆரம்பிக்கிறாரு. இந்த மாதிரி ராங் ரூட்ல வந்தாலும் சேஃப்டியா வரணும்டா முட்டா பயல அப்படிங்கிற மாதிரி திட்ட ஆரம்பிச்சாரு. டே நீ என்னடா பேசிக்கிட்டு இருக்க, கொஞ்சம் பொறுமையாயிருடா, கடவுள் உனக்கு வேற ஒரு வழியை காமிப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும் போது, இனிமே எனக்கு அந்த கடவுள் வேற வழியை காமிக்க வேண்டாம், நானே என் வழியை காமிச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபாதரையே எகுத்து பேசிட்டு நம்ம ஹீரோ அந்த பக்கம் வண்டி எடுத்துட்டு வேகமா போய்கிட்டு இருக்காரு. இந்த நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு நிறைய தடவை அவருக்கு போன் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு, ஆனா போனை எடுக்கல. இவனுக்கு கல்யாணம் நின்று போச்சு, பாவ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு தெரியல அப்படின்னு அவரு ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்காங்க. பின்னாடி இருக்கிற லேடி போலீஸ் எல்லாம் பாத்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோட வாழ்க்கை வரலாறு எல்லாருமே அவங்களுக்கு தெரிஞ்சு போகுது. அதே நேரத்தில் இந்த பக்கம் கார் ஓட்டிட்டு வந்தாரு இல்லையா, இன்னொருத்து ஃப்ரெண்டுக்காரர் பாக்குறதா வராரு. அவர்கிட்ட போயிட்டு எனக்கு இன்னைக்கு ஒரு பொண்ணு வேணும், நீ தான் ரெடி பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நானும் அதெல்லாம் பண்றதுலடா, ரொம்ப நாள் ஆயிடுச்சு, இருந்தாலும் உனக்காக நான் செய்யறேன், இந்த மாதிரி சூழ்நிலையில நீ இருக்கல்ல அதை புரிஞ்சுக்கிட்டு தான் உனக்காக நான் ஸ்டெப் எடுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி, நீ வீட்டுக்கு போ நான் கூட்டிட்டு வர அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவை வீட்டுக்கு அனுப்புறாரு. ஊருக்குள்ள வேற புலி வந்துருச்சு, எல்லாரும் ஜாகிரதையா இருக்கணும்னு சொல்றதுக்காக நிறைய ரோடை பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ வண்டியில வர்றதால அங்க ஒரு பொண்ணு லிப்ட் கேக்குது. அந்த பொண்ணு டூரிஸ்ட் வழியா இந்த பக்கமா வந்திருக்காங்க. சோ காரு பிரேக் டவுன் ஆயிடுச்சு, அதனால ரொம்ப நேரமா இந்த பக்கம் நின்னுட்டு இருக்காங்க. ஆனா ஒரு வண்டியுமே வரலன்னு சொல்லி தான் நம்ம ஹீரோவோட பைக்கை மறைச்சிருக்காங்க. சோ நம்ம ஹீரோவும் இந்த பக்கம் எந்த வண்டியுமே வராதுங்க, அதுவும் இல்லாம ஊருக்குள்ள வேற புலி வந்துருச்சு, அந்த பக்கம் ரோடெல்லாம் பிளாக் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு கிட்ட சொல்றாங்க. அந்த பொண்ணு பாக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்கிறதால நம்ம ஹீரோக்கு வேற இப்ப அர்ஜென்டா ஒரு பொண்ணு தேவைப்படுது, அதனால இவளை ஏதாவது பண்ணிடலாமான்னு சொல்லிட்டு கீழே இருந்து மேல வரைக்கும் நம்ம ஹீரோ நோட்டை விட்டுக்கிட்டே இருக்கிறார். சரின்னு ஒரு வழியா அந்த பொண்ணு என்ன சொல்றாங்கன்னா, இன்னைக்கு நைட் இங்கே ஸ்டே பண்ற மாதிரி ஏதாவது ரூம் கிடைக்குமா வீடு கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நம்ம ஹீரோவும் அப்படியான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை தூக்கி வண்டியில உட்கார வச்சுக்கிட்டு நான் உனக்கு ரூம் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி தன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருக்கிறார். இப்ப அந்த பொண்ணை கூட்டிக்கிட்டு நேரா தன்னோட வீட்டுக்கு நம்ம ஹீரோ கூட்டிட்டு வந்துட்டாரு. வர வழியில பார்த்தா வெல்கம் போர்டு எல்லாம் போட்டு லைட் எல்லாம் கலர் கலராக இருக்கிறத பார்த்துட்டு என்ன ஒரு மேஜிக் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி
இருக்காரு, அந்த பொண்ணு பேசிட்டு வராங்க. அதே நேரத்துல அந்த வீட்டுல ஒரு பையன் இருக்கிறான். இது யாருங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இதுதான் மேனேஜர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. அப்ப நீங்க யாருன்னு கேட்டா, நான் ஜென்ரல் மேனேஜர் அப்படிங்கிற மாதிரி போய் சொல்லி அந்த பொண்ணை ரூமுக்குள்ள கூட்டிட்டு போறாங்க. அந்த பையன் வெளியே இருந்தா இல்லையா, இனிமே நீங்க இருக்க வேண்டாம், அம்மா தனியா இருப்பாங்க, நீ வீட்டுக்கு கிளம்புடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பையனை அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அதே நேரத்துல அந்த பொண்ணு என்னோட ரூம் எங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. சரின்னு ரூமுக்குள்ள கூட்டிட்டு போறாங்க. அந்த ரூம் ஃபர்ஸ்ட் நைட் ரூம் மாதிரி. சரின்னு அந்த பொண்ணு ட்ரெஸ் எல்லாம் மாத்துறாங்க. அப்பயும் தப்பான பார்வையில தான் நம்ம ஹீரோ அந்த பொண்ணை பாத்துக்கிட்டு இருக்காரு. அந்த பொண்ணு சாதாரணமா ஆளு கிடையாது, எல்லா வேலைகளும் பண்ணும் போல இருக்குது, பீடி சிகரெட் எல்லாத்தையும் கேக்குது. அதே நேரத்துல சரக்கு கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாரு. அதுவும் நாட்டு சரக்கா வேணுமா, நம்ம ஹீரோவும் ஆல்ரெடி நிறைய காய்ச்சி வச்சிருக்காங்க இல்லையா, அதுல இருந்துட்டு போயிட்டு ஒரு சரக்கு எடுத்துட்டு வர்றாரு. அதே நேரத்துல இந்த பொண்ணு நம்ம ஹீரோ வந்தவனே லைட் ஆஃப் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. சன்னல் வெளியா இருந்து வெளியே பாக்குறாங்க. சில மின்மினி பூச்சிகள் அப்படியே அழகா இருக்குது. இருட்டுல இருந்து வெளிச்சத்தை பார்க்க எவ்வளவு அழகா இருக்கு, எனக்கு இருட்டு தான் பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்க, நம்ம ஹீரோ பீடி வச்சிருந்தாரு இல்லையா, இப்ப அந்த பீடி எடுக்கிறதுக்காக அந்த பக்கமா போயிட்டு இருக்காரு. அதே நேரத்துல ஊருக்குள்ள போலீஸ்கார நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருந்தார் இல்லையா, அவரு நம்ம ஹீரோக்கு போன் பண்ணி போன் எடுக்கவே இல்லை. இப்ப நம்ம ஹீரோவே அவருக்கு போன் பண்றாங்க. உனக்கு எத்தனை தடவை நான் போன் பண்றது, என்னடா பண்ணிட்டு இருக்க, என்னடா ஆச்சுன்னு சொல்லி கேட்கும் போது, எனக்கு கல்யாணம் நின்று போச்சு இல்ல, அதனால முதல் இரவு நின்று போச்சு இல்ல, இப்ப அந்த முதல் இரவு இப்ப நடக்க போது எனக்கு ஒரு பொண்ணு கிடைச்சிருக்கா, பாக்க அழகா இருக்கா செம்மையா இருக்கா அப்படிங்கிற மாதிரி அவர்கிட்ட சொல்லிட்டு போனை கட் பண்றாரு. அந்த போலீஸ்காரும் பரவாயில்ல, ஏதோ பையனுக்கு கல்யாணம் தான் நின்று போச்சு, இது மூலியமா தான் அவன் சந்தோஷமா இருக்கட்டும் சொல்லி அவரு நினைச்சுக்கிட்டு இருக்கிறாரு. இந்த பக்கத்துல இந்த பொண்ணு இருக்காங்க இல்லையா, அந்த பொண்ணு நான் குளிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்கு. சரின்னு நம்ம ஹீரோ தான் அவுட்டர்ல இருக்கிற பாத்ரூம் கூட்டிட்டு போறாங்க. நீங்க ஏங்க பாத்ரூம் வெளியே இவ்வளவு தூரத்துல வச்சிருக்கீங்க சொல்லும் போது, எங்க அப்பனுக்கு பிடிக்காது, வீட்டுக்குள்ள பாத்ரூம் இருக்க கூடாதுன்னு சொல்லுவாரு, அதனால நான் அப்படியே பழகிட்டேன்னு சொல்லிட்டு பாத்ரூம் கூட்டிட்டு போறாங்க. அவங்களும் குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் அந்த பாத்ரூம் உத்து உத்து பாத்துக்கிட்டு வெளியே அந்த பீடியை குடிச்சுக்கிட்டு இருக்காங்க. குளிச்சுட்டு வந்தா அந்த பொண்ணு நம்ம ஹீரோவை பார்த்து, இந்த இடமும் இந்த பிளேஸ் ரொம்ப சூப்பரா இருக்கு, அடுத்த தடவை ட்ரிப் வந்தா கண்டிப்பா இங்கதான் வருவேன், எனக்கு மட்டும் கையில காசு இருந்ததுன்னா இதே ஊர்ல ஒரு ஏக்கர் நிலம் வாங்கி இங்கே செட்டில் ஆயிடுவேன், எனக்கு இந்த ஊர் அவ்வளவு பிடிச்சிருக்கு, அது மட்டும் இல்லாம இந்த தண்ணி ரொம்ப ஜில்லுன்னு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க கையில இருக்கிற அந்த சாராயத்தை வாங்கி குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. செம்மையா இருக்கு, அது இல்லாம அந்த பீடியும் வாங்கி குடிக்கிறாங்க. இதெல்லாம் நீங்களே மேக் பண்ணீங்களா, ஓன் ப்ராடக்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி திரும்ப ரூமுக்கு வராங்க. ரூமுக்கு வந்து அவங்க கிளம்பிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல பசிக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்றதால நம்ம ஹீரோவும் ஆம்லெட் எல்லாம் போட்டு எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. நல்லா குக்கிங் பண்றீங்களே, உங்களோட வைஃப் ரொம்ப கொடுத்து வச்சவங்க அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கும்போது, எனக்கு என்ன கல்யாணம் ஆகலங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. என்னங்க நீங்க சிங்கிளா அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு கேட்க, ஆமாங்க கல்யாணம் எல்லாம் ஆகல, நான் சிங்கிளா தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு கிட்ட நம்ம ஹீரோ சொல்றாங்க. அதே நேரத்துல இந்த பக்கத்துல நம்ம ஹீரோவோட போலீஸ் ஃப்ரெண்ட் இருக்காரு இல்லையா, அவங்களுக்கு பின்னாடி இருக்கிற கான்ஸ்டபிள் லேடி போலீஸ் எல்லாம் ஊருக்குள்ள ஒரு பொண்ணு காணாம போயிடுச்சு சொன்னாங்களே, ஒருவேளை அந்த பொண்ணாதான் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. அது மட்டும் இல்லாம ஒருவேளை உங்க ஃப்ரெண்ட் அந்த பொண்ணை ஏதாவது பண்ணிட்டாருனா என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி இன்னொரு பக்கம் தப்பா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இருந்தாலும் நம்ம ஃப்ரெண்டுக்காரு அவ அந்த அளவுக்கு எல்லாம் வருத்து கிடையாது அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கத்துல நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோக்கு ஒரு கிஃப்டா கொடுக்குறாங்க. என்ன கிஃப்ட்னா சரக்கு பாட்டில். சோ இவங்க வரும்போது எடுத்துட்டு வந்திருக்காங்க. இதுல ஆல்கஹால் கண்டென்ட் 75% இருக்கு, இதை மட்டும் நீங்க குடிச்சிங்க அப்படின்னா செம்மையா போதையரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கிட்ட சொல்றாங்க அந்த பொண்ணு. சரினா அந்த பாட்டிலையும் வாங்கி குடிக்கிறார். அதே நேரத்துல ஃப்ரெண்டுக்காரு போன் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். அந்த பொண்ணு பார்த்துட்டு, எடுத்துதான் பேசுங்களா, ஏதாவது எமர்ஜென்சி காலா இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி அவங்க கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல இந்த பொண்ணு, சரி எனக்கு தூக்கம் வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரூமுக்குள்ள போகுது. இவரும் நம்ம ஹீரோ வெளியே உட்காந்துருக்கிறாரு. ஏதோ ஒரு சத்தம் கேக்குது சொல்லிட்டு மேல வீட்டுக்கு வெளியே வந்து பாக்குறாரு. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ ஒருத்தருக்கிட்ட ஒரு பொண்ணு வேணும்னு சொல்லியிருந்தார் இல்லையா, அவர் இப்ப ஒரு பொண்ணை செட் பண்ணிட்டார். நீ நேரம் அந்த வீட்டுக்கு போ, உனக்கு அந்த பொண்ணு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னதால எனக்கு இப்ப மூடு கிடையாது, அதனால அந்த பொண்ணு கிட்ட நீயே போ அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நானும் அதெல்லாம் விட்டு ரொம்ப நாள் ஆச்சுடா, அது இல்லாம எனக்கு அது அக்கா முறை அப்படிங்கிற மாதிரி சொல்றேன். நம்ம ஹீரோவும் இல்ல இல்ல என்னால முடியாது, இப்பெல்லாம் நான் போகல, எனக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. உனக்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த நேரத்திலையும் உனக்காக பண்றேன், இப்படி வேண்டாம் விருப்பம் லூசு மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க, மென்டலாடா நீ அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது நம்ம ஹீரோக்கு கொஞ்சம் கோவம் வந்துருது. அது மட்டும் இல்லாம அந்த ஆள் என்ன சொல்லிட்டாருன்னா, இவ்வளவு சரக்கு அடிச்சிருக்கிற நீ போய் மட்டும் என்ன பண்ண போற, சும்மா தானே இருக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னதால நம்ம ஹீரோக்கு செம்ம கோபம். என்னது, நான் சும்மா இருக்க போறேனா, என்னால எதுவும் செய்ய முடியாதா, நான் பைத்தியமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவரையே அடிச்சிடறாரு. அங்க இருந்து வேகமா கோபத்துல சரக்கு அடிச்சுக்கிட்டே கீழே வராரு. சோ அந்த வெறியால தன்னால எதுவுமே செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு கோபத்துல வந்த நம்ம ஹீரோ உள்ள இருக்கிற அந்த பொண்ணு படுத்து பாட்டு கேட்டுட்டு இருக்கிறாங்க. சோ பாட்டு கேட்டுட்டு இருக்கிற பொண்ணு கிட்ட அப்படியே கிட்ட போயிட்டு கையில முத்தம் கொடுத்து அந்த பொண்ணை கற்பழிக்கவும் பாக்குறாரு. அந்த பொண்ணு எவ்வளவோ போராடி பாத்துட்டாங்க, இருந்தாலும் நம்ம ஹீரோ விடுற மாதிரி தெரியல. கட் பண்ணா லைட் எல்லாம் ஆஃப் ஆகுது. இந்த போலீஸ்காரங்க ஃபாரஸ்ட் பக்கத்துல ரோந்து பண்ணில இருந்தாங்களே, இப்ப ஒரு பொண்ணோட டெட் பாடி ஒண்ணு கிடைச்சிருக்கான்னு சொன்னாங்க. சரின்னு அந்த டெட் பாடியை விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை உங்க ஃப்ரெண்டு தான் பண்ணிருப்பாங்களோ சொல்லிட்டு அங்க இருக்கிற கான்ஸ்டபிள் நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு போலீஸ் கிட்ட சொன்னாங்க. உடனே அங்க இருக்கிற போலீஸ் டீம் எல்லாரும் நம்ம ஹீரோவோட கதவு தட்டுற மாதிரி தெரியுது. டக்குன்னு நம்ம ஹீரோ கண்முழிச்சு பாக்குறாரு. சோ இப்ப பெட்ல தனியா படுத்திருக்கிற மாதிரி தெரியுது. அந்த பொண்ணை காணாம சொல்லி பாத்துக்கிட்டு இருக்காரு. திடீர்னு கட்டிலுக்கு பின்னாடி வந்து பார்த்தா அந்த பொண்ணு தலையில அடிபட்டு கீழே அப்படியே இறந்து கிடக்குற மாதிரி காமிக்கிறாங்க. அதை பார்த்த உடனே நம்ம ஹீரோக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. போதையும் கொஞ்சம் தெளிஞ்சு போச்சு. என்ன பண்றது,
தெரியாம முழிச்சுட்டு பயத்துல இருக்கிறாரு. தான் ஃப்ரெண்டுக்கு போன் பண்ணி இந்த மாதிரி நான் ஒரு கொலை பண்ணிட்டேன், என்ன பண்றதுன்னு தெரியல, நான் ஒரு பொண்ணை கூட்டு வந்தேன்னு சொன்னேன் அந்த பொண்ணு தான் இப்ப செத்துட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதையும் நம்ம போலீஸ்காரர் சும்மா குளிச்சுட்டு உளறாதடா போன வைடா, இங்க ஒரு டெட் பாடி ஒன்று கிடைச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நம்ம ஹீரோக்கு இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல. அதே நேரத்துல எங்க எங்கயோ ஓடவும் செய்யறாரு. ஒரு கட்டத்துல ஒரு மலை மேல ஏறி ஒரு சிலுவையை பாக்குறாரு. தன்னோட அம்மா இறந்து போனதை நினைச்சு கதறி அழுதாரு இல்லையா, இப்ப அதை தான் நினைச்சியும் பாக்குறாரு. திரும்பவும் நம்ம ஹீரோக்கு நம்ம ஹீரோட ஃப்ரெண்டுக்கு போன் அடிக்கிறாரு. போன் அடிச்சு இந்த மாதிரி பண்ணிட்டேன்டா, என்ன பண்றதுன்னு தெரியல, அந்த பொண்ணு வேற செத்து போயிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நம்ம ஹீரோட ஃப்ரெண்டும் டேய் நீ என்ன சரக்கு குடிச்ச, சும்மா வேலை நேரத்துல நெய் நெய் போன் அடிக்காதா இருடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நானே கூப்பிடறேன்னு சொல்லிட்டு அப்பவும் சரியா கேட்காம போனை கட் பண்றாரு. இருந்தாலும் நம்ம ஹீரோக்கு இப்ப என்ன பண்றது தெரியாம தான் வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு தோட்டத்துல பள்ளத்தை நோண்டாரு. இதுல புதைச்சு இங்கிருந்து அந்த பொண்ணை டிஸ்பஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவெடுக்க. இருந்தாலும் இவருக்கு இந்த தப்பு பண்றதுக்கு மனசுல நாம ஒரு தப்பு பண்ணிட்டோம், குற்ற உணர்ச்சியில எஸ்பிக்கு போனை போட்டு இந்த மாதிரி ஒரு கொலை நடந்துருச்சு, அக்யூஸ்ட் இங்கதான் இருக்கா வந்து பிடிங்க சார் அப்படிங்கிற மாதிரி இவரே போனை போட்டு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு அழுகும் செய்யற. சரின்னு அந்த பாடி எடுத்துட்டு வரலாம்னு சொல்லிட்டு இப்ப வீட்டுக்குள்ள போறாரு. வீட்டுக்குள்ள போய் பார்த்தா அந்த கட்டிலுக்கு பின்னாடி இருந்த பொண்ணை இப்ப காணா, சுத்தி முத்தி பாக்குறாரு, கட்டிலுக்கு கீழே எல்லாம் பாக்குறாரு. அந்த பொண்ணையே இப்ப காணா, ஆனா ரத்த கரை மட்டும் இருக்குது, என்ன பண்றதுன்னு தெரியல. திரும்ப நம்ம ஹீரோ ஃப்ரெண்டுக்கு போனை போடுறாரு. போனை போட்டு இந்த மாதிரி அந்த பொண்ணை இப்ப காணாண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அவருக்கு ரொம்ப கோபம் அதிகமாயிடு. என்னடா விளையாட்டு காமிக்கிறியா, இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கொலை பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் அந்த பொண்ணு இறந்து போச்சு என்ன, இப்ப கேட்டா அந்த பொண்ணை காணாங்கிற அப்படிங்கிற மாதிரி அவரு நம்ம ஹீரோவை திட்டிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம நான் எஸ்பிக்கு போன் பண்ணி சொல்லிட்டேன்டா வேற அப்படிங்கிற மாதிரி அழுதுகிட்டே சொல்றாரு. என்னடா பண்ணிட்டு இருக்க பைத்தியகாரா அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவரு ஒரு பக்கம் திட்டிகிட்டு இருக்காரு. இந்த லேடி போலீஸ் எல்லாம் இருக்காங்கல்ல சார், அவர் ஏதோ பண்றாரு சார், அந்த வீட்டுல ஏதோ ஒண்ணு நடக்குது சார், நம்ம நேராக போய் பாப்போம் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா எஸ்பிஐ லைனுக்கு வராரு. என்னப்பா இந்த மாதிரி ஒரு கிரைம் நடந்திருக்குன்னு சொல்லி எனக்கு போன் வந்திருக்கு, அவன உனக்கு தெரியுமா சொல்லும் போது எனக்கு தெரியும் சார், இந்த கேஸ நான் பாத்துக்கிறேன், ஒண்ணு பிரச்சனை இல்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம ஃப்ரெண்டுக்காரு சமாளிக்கிறாரு. அதே நேரத்துல வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறாரு. நிறைய இடத்துல அந்த பொண்ணை தேடிக்கிட்டு போறாரு, ஆனா இப்ப அந்த பொண்ணையே காணா. அதே நேரத்துல இருட்டுல ஒரு புலி ஒன்னு இருக்கிறத பாக்குறாரு. லைட் அடிச்சிட்டாரு, ஆனாலும் அந்த புலி நம்ம ஹீரோவை எதுவும் செய்யாம அந்த பக்கமா ஓடி போகுது. அப்படியே நம்ம ஹீரோ வந்து வீட்டு வெளியவே படுக்குது, தூங்க ஆரம்பிச்சிட்டாரு. அடுத்த நாள் காலையில விடியுது. போலீஸ்காரங்க எல்லாருமே நம்ம ஹீரோட வீட்டுக்கு வந்து நம்ம ஹீரோவை எழுப்புறாங்க. எங்கடா நடந்துச்சு கொலை சொல்லும் போது வீட்டு ரூமுக்குள்ள கைய காட்டுறாரு. உள்ள போய் பார்த்தா கொலை நடந்ததுக்கோ அந்த பொண்ணு வந்ததுக்கோ ஒரு சிம்டம்ஸ் கூட தெரியல. அங்க இருக்கிற போலீஸ்காரங்களும் வீட்டை சுத்தியும் மலைப்பகுதியிலும் போய் செக் பண்ணியும் பாத்துட்டாங்க. எதுவுமே டெட் பாடி எதுவுமே கிடைக்கல. இதனால போலீஸ்காரங்க நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு கிட்ட சார் இவரு குடிச்சிட்டு தான் இந்த மாதிரி ஏதோ ஏழரை கலப்பி இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இவனுக்கு வேற வேலையே இல்ல, இப்படிதான் பண்ணுவானா அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்க ஒரு பக்கம் புலம்பிட்டு இருக்கு. அதே அந்த லேடி போலீஸ் ரெண்டு பேரும் இவனுக்கு நிறைய தடவை இந்த மாதிரி கல்யாணம் நின்று போச்சான், அதனால கூட இவனுக்கு மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கும், அவங்க அம்மாவுக்கும் மனநலம் பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன், அதனாலே என்னவோ இந்த மனுஷனுக்கு தாங்காம இந்த மாதிரி பண்ணிட்டாரு போல இருக்கு, அதுவும் இல்லாம ஓவரா குடிச்சிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்குள்ள டிஸ்கஷன் நடந்துகிட்டு இருக்கு. நம்ம ஃப்ரெண்டுக்காரு நம்ம ஹீரோ கிட்ட வந்து பொறுமையை எடுத்து சொல்றாரு. டே இத பாரா, உனக்கு கல்யாணம் நின்று போச்சு, அவ்வளவுதான், அந்த பொண்ணு இல்லனா வேற ஒரு பொண்ணு, அதுக்காக இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காதுரா, ஏன்டா அப்படி எல்லாம் செஞ்சுட்டு இருக்க, எஸ்பி கிட்ட நான் சொல்லிக்கிற ஒன்னும் பிரச்சனை இல்ல, இதை இத்தோட விட்டுரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதே நேரத்தில் ஒரு டாக்டரை பாக்குறதா போறாரு. இதெல்லாம் நடந்துச்சு டாக்டர், உண்மைதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த சின்ன பையன் கூட பார்த்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அந்த பொண்ணு வந்தது என்னவோ உண்மைதான், ஆனா நீ குழப்பன்னு சொன்னதெல்லாம் பிரம்ம, அது உன் கற்பனை, அந்த பொண்ணு அப்படியே போயிருச்சு அப்படின்னு தான் அவரு சொல்லிட்டு இருக்காரு. இருந்தாலும் நம்ம ஹீரோக்கு தெரியுது நாம தப்பு பண்ணிட்டோம், அந்த பொண்ணுக்கு எதுவும் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு தான் இருக்கிறாரு. கொஞ்ச நாள் அப்படியே இருக்காரு, சரியா வேலைக்கு போகல. ஒரு தடவை சர்ச் மூலமா ஒரு டூருக்கு ஒண்ணு போலான்னு சொல்லி முடிவு பண்றாங்க. சரின்ட்டு டூருக்கும் வேளாங்கண்ணி எல்லாம் போறாரு. தனிமையில ரொம்பவே அந்த பொண்ணை நினைச்சு வருத்தப்படுறாரு. நாம இப்படி ஒரு குற்ற உணர்ச்சி பண்ணிட்டோமே, தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாரு. அதே நேரத்துல அவருக்கு ஒரு போன் கால் ஒண்ணு வருது. யாருன்னு பார்த்தா போலீஸ்காரங்க ஒருத்தவங்க போன் பண்ணிருக்காங்க. உங்க மேல ஒரு பொண்ணு கேஸ் கொடுத்திருக்காங்க, அது ஒரு ரேப் கேஸ், நீங்க எங்க இருந்தாலும் நேரா டேஷனுக்கு வந்து ஆஜராங்க, நீங்களும் ஒரு போலீஸ் தானுங்க, எப்படிங்க இதெல்லாம் பண்றது, உங்களுக்கு மனசு வந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட அந்த போலீஸ்காரங்க பேசிட்டு இருக்காங்க. நான் தப்பு பண்ணிட்டேன் மேடம், அந்த பொண்ணு கிட்ட என்னைக்காவது நேர்ல பார்த்தனா என்ன மன்னிச்சிருன்னு சொல்லி ஒரே ஒரு மன்னிப்பு கேட்டா எனக்கு போதும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம ஹீரோவும் அந்த போலீஸ்காரர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீங்க எந்த டேஷன் சொல்லுங்க மேடம், நானே வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் அவங்கள்ட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல அந்த போனை வாங்கி அந்த பொண்ணு தான் பேசுறாங்க. என்னப்பா எப்படி இருக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது நீங்களா, ஐயோ எனக்கு இப்பதாங்க உயிரே வருது, நீங்க உயிரோட தான் இருக்கீங்களா, பரவாயில்லங்க, ரொம்ப சாரிங்க, அன்னைக்கு ஏதோ தப்பு பண்ணிட்டேன், என்ன அறியாம செஞ்சிட்டேன், நான் அப்படிப்பட்ட ஆளு கிடையாதுங்க, ஏதோ போதையில பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது இதை பாருங்க, அன்னைக்கு ஒண்ணுமே நடக்கல, நீங்க வந்தீங்க, உங்க முகத்தை பார்த்தோன்னே எனக்கு தெரிஞ்சிச்சு இந்த மாதிரியான ஆளுதான், அது இல்லாம உங்களோட கல்யாணம் நின்று போச்சு அப்படிங்கிறது எனக்கு முன்னாடியே தெரியும், டிராவல பத்திரிகைலாம் கிடைச்சிது, அதனால எப்பவாவது இந்த மாதிரி நடக்கும் சொல்லிதான் உங்களுக்கு அதிகமான இருக்க அந்த ஆல்கஹால் ட்ரிங்க்ஸ் உங்கள்கிட்ட கொடுத்தேன், நீங்க என்கிட்ட வந்து தப்பா நடக்கதான் முயற்சி பண்ணீங்க, ஆனா வந்து அங்கேயே மட்டையாயிட்டீங்க, சோ இதுதான் சாக்கு, திரும்பவும் நீங்க போதை தெரிஞ்சு என்கிட்ட அட்டம்ப்ட் பண்ண முயற்சி பண்ணுவீங்க சொல்லிதான் அங்க இருக்கிற சரக்கு பாட்டில எடுத்து ரத்த மாதிரி ஊத்தி அங்கேயே படுத்திருந்திருக்காங்க. சோ நம்ம ஹீரோவும் அந்த பொண்ணை தேடி நீங்க வெளியே போன கேப்ல நான் ஏஞ்சி வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. இருந்தாலும் நீங்க பண்ண தப்புக்கு தண்டனை கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் இவ்வளவு நாளா உங்களுக்கு நான் போன் காலே பண்ணல அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கும்போது எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்குங்க, நீங்க
எங்க இருக்கேன்னு சொல்லுங்க, நான் உங்களை ஒரே ஒரு தடவை பார்த்து மன்னிப்பு கேட்கணும். அது மட்டும் இல்லாம உங்க அட்ரஸ் சொல்லுங்க, நான் வந்து உங்க வீட்டுல வந்து பொண்ணு கேட்கறேன், உங்களை நான் நல்லா பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம பொண்ணுகிட்டே சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு நம்ம ஹீரோ. சோ அந்த பொண்ணு சிரிக்குது. இதை பாருங்க, நீங்க யார பார்த்தாலும் என்ன கட்டிக்கிறீங்களா கட்டிக்கிறீங்களான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காதிங்க, ஃபர்ஸ்ட் அந்த மன நிலைமையை விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. கொஞ்ச நாள் போகட்டும், நானே உங்களை தேடி வரேன், நான் உங்களை எப்படி தேடி வந்தேனா அதே மாதிரி தேடி வருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போன் கால கட் பண்றாங்க. இப்போ இந்த பொண்ணு ஜெயில தான் இருக்கிறாங்க. சோ இந்த பொண்ணு ஒரு கொலை பண்ணிருப்பாங்க. என்னன்னா இவங்க ஒரு காண்டம் கம்பெனில வேலை பார்த்திருப்பாங்க. சோ அப்படி வேலை பார்க்கும்போது அங்க இருக்கிற ஓனர் இந்த பொண்ணு கிட்ட தப்பா நடந்துக்கு முயற்சி பண்ணதால அவனா போட்டு தள்ளிட்டாங்க. சோ அதனாலதான் இப்ப ஜெயில இருக்கிறாங்க, பரோல்ல தான் வெளியே வந்திருப்பாங்க. சோ அப்ப அந்த பக்கமா போகும்போது தான் அவர்கிட்ட மாட்டி இருந்திருக்காங்க. சோ இந்த விஷயமே நம்ம ஹீரோக்கு தெரியும். இருந்தாலும் சரக்குல இருந்ததால இவங்க சொன்னது எதுவுமே அவருக்கு ஞாபகத்தில் இல்லைன்னு சொல்லி இங்க இருக்கிற போலீஸ்காரர்கிட்ட சொல்றாங்க. அவர் ரொம்ப நல்லவர் தான் மேடம், இருந்தாலும் ஏதோ தப்பு பண்ணிட்டாரு, அதெல்லாம் ஒண்ணு பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்ப ஜெயிலுக்குள்ள திரும்பவும் ஒரு போன் கால் வருது. நம்ம ஹீரோ தான் கூப்பிட்டு இருக்கிறாரு. திரும்ப ஜெயில இருக்கிற அந்த பொண்ணு கிட்ட போலீஸ்காரங்க கொடுக்குறாங்க. அப்ப திரும்பவும் நம்ம பொண்ணு என்ன சொல்றாங்கன்னா, இந்த போன் என்னோடது கிடையாது, இந்த நம்பருக்கு திரும்ப போன் பண்ணாதீங்க, நானே வருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இது போதும் இது போதும் சொல்லி நம்ம ஹீரோ சந்தோஷமா கடல்ல துள்ளி குதிச்சு ஓடிட்டு இருக்காங்க. இதை பார்த்தவங்க எல்லாருமே இது நம்பாலா அப்படிங்கிற மாதிரி அந்த பாட்டி மேற்கொண்டு நம்ம ஹீரோவை ஆச்சரியமா பாக்குறாங்க. ஒரு தப்பு பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம ஹீரோ இவ்வளவு நாள் நினைச்சு மனசு உடஞ்சு போயிருந்தார். ஆனா இப்ப தப்பே நில்ல, நம்ம பண்ணல அப்படிங்கறதுக்காக சுதந்திரமா சந்தோஷமா இருக்கிறாங்க. அப்படியே ஒரு ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ இப்ப வீட்டுல நல்லபடியா இருக்கிறார். அதே நேரத்தில் அந்த ஃப்ரெண்டு போலீஸ்காரர் இருந்தார் இல்லையா, அவரு போன் பண்றாரு, என்னடா கல்யாணம் பண்ண உடனே ஒரு போன வீணா எதுவுமே காணா, டெய்லி சர்ச்சுக்கெல்லாம் போற ஆரம்பிச்சுட்டா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஆமா கல்யாணம் ஆயிடுச்சுல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, சரி நான் அப்புறம் கூப்பிடறேன்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாரு. பாத்ரூம்ல சீக்கிரம் வெளியே வா அப்படிங்கிற மாதிரி கதை தட்டிட்டு நம்ம ஹீரோ வெளியே வந்து நிற்கிறார். அவருக்கு ஏதோ போன் கால் வந்துகிட்டே இருக்கு. அதே நேரத்தில் பாத்ரூம்ல இருக்கக்குள்ள இப்படியாங்க கதவு தட்டுவீங்கன்னு சொல்லி ஏதோ ஒரு பொண்ணு கதவு சாத்திர மாதிரி தெரியும். யாருன்னு பார்த்தா ஒரு லேடி கான்ஸ்டபிள் இருந்தாங்க இல்லையா, அவங்கள தான் இப்ப நம்ம ஹீரோ கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்க. சோ ரெண்டு வருஷமா வெயிட் பண்ணியிருப்பாங்க போல, அந்த பொண்ணு வரவே இல்லை. சோ அதனால இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கிறாரு. இவருக்கு மிஸ்டு கால் நிறைய தடவை வந்திருக்கு, இதுவும் இந்த பொண்டாட்டிக்காரிக்கு தெரிஞ்சிருக்கு. சோ அதே மூலமா யாரு உங்க பழைய காதலியா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, அதெல்லாம் இல்ல, அந்த பொண்ணு என்னைக்காவது பார்த்தனா ஒரு மன்னிப்பு மட்டும் கேட்கணும், அவ்வளவுதான், காதல்லாம் எதுவும் இல்ல அப்படிங்கிற மாதிரி திரும்ப உள்ட்டா அடிக்கிறாரு. சரி இப்ப போன் கால் வந்துட்டே இருக்கு, யாருன்னு சொல்லி திரும்ப போட்டு கேட்டா ஹீரோட ஃப்ரெண்டு, அவருக்கு ஏதாவது கல்யாணமா அதுக்காக இன்வைட் பண்ணிருக்காங்க. இப்ப இவங்களும் அந்த பக்கமா ரெண்டு பேரும் சந்தோஷமா நடந்து போறாங்க, அதே வீட்டுலதான் இருக்கிறாங்க, இவங்களோட லைஃப் ஹாப்பியா இருக்கு. சோ இதோட இந்த படத்தோட கதையை முடிக்கிறாங்க. இந்த படத்தோட கதை எப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல நீங்க சொல்லுங்க. இது மாதிரியான சினிமா கதைகளை தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற ஒரு நல்ல படத்தோட கதையில சந்திப்போம். தேங்க்யூ.